ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿಕ ಜಗಯಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள ஆங்கில மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு. அனைத்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய நபர்களுக்கும் இனிய யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி. கும்பராசியிலிருந்து அதிசாரமாக மீனராசிக்கு குரு தன்னுடைய வீட்டுக்கு பெயர்ச்சியடைய போகிறார். இந்த லோகமே சுபிக்ஷமாக மாறும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 14ஆம் தேதி சித்திரை வருட பிறப்பு. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் சித்திரை வருட பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கட்டும். குலதெய்வத்துடைய பிரார்த்தனை பண்ணுறது மறந்துடாதீங்க. உங்கள் முன்னோர்கள் பிரார்த்தனை பண்ண பண்ண உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். பெரிய நன்னாளாக மாறும். 16ஆம் தேதி சித்திரா பௌர்ணமி. பௌர்ணமி தித்தி அன்னைக்கு பவமான சுக்த ஹோமம், ஆஞ்சநேயர் வழிபாடு, சாயந்தரம் சத்யநாராயண சுவாமியின் விரதம், பூஜை செய்பவர்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் எல்லா விதமான பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்களும் இந்த சுபகாரியங்கள் சார்ந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே உடைந்து பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அமையும். 29ஆம் தேதி ஏப்ரல் சனி அதிசார பெயர்ச்சி. ஒரு 72 நாட்களுக்கு மட்டும் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். அந்த டைமில் தான் அந்த வார்லாம் ஒரு நிலைமைக்கு வரும். இந்த உக்ரைன் ரஷ்யாவோட வார் ஆகட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். எண்ணெய் விலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய வரும். அந்த ஒரு காலகட்டங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறையா கையெழுத்திடப்படும், அதாவது உடன்படிக்கைகள் கையெழுத்திடுவாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, ஒரு சுமூக நிலைக்கு வரும். பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்பு உட்படக்கூடிய டைமாக இருக்கும். அடுத்த 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பொதுமக்களுக்கு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதர வழி சொந்தங்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், சில குழப்பங்களும் நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதைரியம், மனோதிடம், கான்ஃபிடென்ஸ் கொப்புன்னு பயங்கர அதிகரிக்கும். அதனால் யாரை வேணால் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது சிஸ்டம், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், அதே மாதிரி எந்த விதமான மீடியா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட ரெண்டல் சார்ந்த எந்த விதமான கால்நடை வியாபாரங்கள் செய்யவங்களாக இருந்தாலும் சரி, ஜோராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த நாய் வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இந்த 6ஆம் பாவம் உச்சம் பெற்றவங்களுக்கெல்லாம் பேசிக்கலாக இருக்கும். நாய் எந்த அளவுக்கு வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து வீட்டில் தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான பாதிப்புகள் கொடுக்கும். நாய் வளர்க்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெண் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். செவ்வாயோட ஆதிக்கம் 6ஆம் பாவத்தோடைய வம்சத்தை ஆக்டிவேட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். அதனால் இதெல்லாமே கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து யார் யார் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நல்ல விஷயத்துக்காக வந்து பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் அது ரொம்ப அதிகமாக போயிடும். 6-8ஆம் பாவமாக கன்வெர்ட் ஆகும்பொழுது ஒரு நாய் இல்லை 3 நாய் வளர்ப்பாங்க ஒரே வீட்டில். அதுக்கு ஒரு ரூம் வேறு கொடுப்பாங்க, அது பார்த்துக்கறதுக்குன்னு ஒரு 2-3 பட்டாளம் வேறு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். இந்த ஒரு மாதம் பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். வேலை பயங்கரமாக இருக்கும். அந்த வேலைக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்கள், பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100%க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 70% இருக்கக்கூடிய திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவ்ருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை.
அதனால் சன்னியாசிகள் வழிபாடு பண்ணேன்னா பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%க்கு 60% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 65% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கப்படுதுன்னு சொல்லுவேன். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவன் த்ரோண குண்வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.